இன்றைய ஆன்மீக தகவல்ல தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நிலைமையிலிருந்து ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஒரு ஏற்றம் காணணும் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இருக்கிற தெய்வங்களில் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பொதுவாகவே இருக்கிற வாழ்க்கையில் ஏறுமுகம் காணணும் அப்படின்னா ஆறுமுக வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை வந்து ஆகம சாஸ்திரம் அடிப்படையாகவும் அமைதியாகவும் அனுமானமாகவும் ஆதாயமாகவும் சொல்லி வச்சிருக்கு. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கான சொந்த கஷ்டம் வந்தாலும் எல்லாம் வல்ல எம்பெருமான் கந்த பெருமானுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் கர்ஜனையோடு வளம் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே சஷ்டி திதிகளில் வழிபாடு வச்சுக்கிறது அல்லது பொதுவாக பொதுவாக இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு அதிகமாக கஷ்டம் வந்துகிட்டு இருக்குது, நான் வந்து சஷ்டி திதி வழிபாடு வச்சுக்கிட்டேன், சஷ்டி விரதம் இருந்தேன், செவ்வாய்க்கிழமை நாள் வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அப்பவும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற உள்ளவங்க அதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களில் வார நாட்களில் வியாழக்கிழமை நாட்கள்லையும் இந்த முருகப்பெருமானுடைய கந்த பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது பிரார்த்தனை பண்ணுறது வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக ஒரு தெய்வத்தை வந்து எந்த அதாவது தெய்வத்தை வந்து நேரடியாக பார்த்து வழிபாடு வச்சுக்கக்கூடாதுங்கிறது ஒரு சில விதிமுறைகள் இருந்தால் கூட முருகப்பெருமானை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானை அழகுக்கு அமைதி அதாவது மிக அழகுக்கு ஆதாயம் அழகுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அழகு முருகப்பெருமானை நேருக்கு நேர் முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம். அதே மாதிரி வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கலாம். முருகப்பெருமானுடைய வேல் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் விலகக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு வச்சு செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டு அதெல்லாமல் சஷ்டி திதிகளையும் நீங்கள் விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சு உங்களுக்கு போதிய பலன் கிடைக்கல, ஆசைப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசைப்பட்ட அனுகிரகம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதே செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் உங்களுடைய ஜாதகப்படி அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வியாழன் அல்லது செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில் அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரில் குளிச்சுட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து 9 முக்கில் போட்டுட்டு அதற்கப்புறம் நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து நடந்து சென்று முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கும் பொழுது நிச்சயமான அதே சமயம் நிரந்தரமான ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை எந்த ராசியில் இருந்தாலும் நம்ம சந்திக்க முடியும். முருகப்பெருமானுக்கு உண்டான ராசி வந்து மேஷ ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தால் கூட அதாவது சாஸ்திர ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த நாளில் போய் கந்த பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டாலும் நல்லது கொடுக்க வேண்டிய அமைப்பில் அந்த கந்த பெருமான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதிகப்பட்ட கஷ்டப்படுறவர்களுக்கு நஷ்டப்படுகிறவங்களுக்கு செவ்வாய் வியாழன் உகந்த நாளாக கசந்த வாழ்க்கையை கூட உயர்ந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் வியாழன் நீங்கள் காட்டக்கூடிய பக்திக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். பொதுவாகவே ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.